வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக்ஸ் நம்பர் 13. ஸோ 130வது சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 6th to 8th வரைக்கும் வாழ்வியல் கணிதத்தில் 15 நாளில் 130 சம் 150 சம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதத்தில் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அல்லது மாறல், நேர் மற்றும் எதிர் மாறல் கூட சொல்லலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் இது ஒன் ஆஃப் த பார்ட்டு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் கையில் எடுத்து வந்திருக்கேன். 14/1/2020, 17/8/2018 கேட்டிருக்காங்க, 24/3/2019 கேட்டிருக்காங்க, 27/1/2019 கேட்டிருக்காங்க. நியூ புக்கு 7th புக்கில் 73வது பேஜ் நம்பரில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது. இதுவும் அதே தான், 7th புக்கில் ஃபஸ்ட் டைமில் 73வது பேஜ் நம்பரில் இருக்குது. 26/2/2020 கேட்டிருக்காங்கோ, 17/2/2020 கேட்டிருக்காங்கோ, அதுக்கப்புறம் 17/2/2019 கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா போதுண்டா சாமி, 3/2/2019 கேட்டிருக்காங்க, 23/12/2018 கேட்டிருக்காங்க. எல்லாவற்றும் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே ஆன்சர் போட்டுடலாம். அவ்வளோ சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் ரெகுலராக கவனித்து வந்தவங்க எவ்வளோ வேகம் கொஷின் படிக்கிற நேரத்தில் ஆன்சர் சொல்கிறீங்க பாருங்களா, அவ்வளோ எளிமையாக இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஓகே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்திலே இருக்கும் ஒரு பெல் ஐகன், அதை பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். நம்ம டெய்லியுமே 10,000 மேற்பட்ட கொஸ்டின் 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம்பா. மூச்சு பிச்சுலாம் பேசுகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் மற்றும் பல பல எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு சம் போயிடலாம், பேசவே கூடாது, கடக்கட கடக்கடன்னு போடலாம் வாங்க. ஸோ எம்மா வேகமாக போட முடியுமோ அம்மா வேகமாக போடலாம். 7th புக்கில் ஃபஸ்ட் டைமில் நியூ புக்கில் எடுத்துக்காட்டு 4.5 இருக்குது சாமி. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 7th புக்கு நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும், இருக்குது இல்லையா? ஸோ என்ன சொல்லியிருந்தோம், ஆட்கள் மேலே இருக்கணும், டைமு மேலே இருக்கணும், நாட்கள் மேலே இருக்கணும், வேலை எல்லாம் கீழே இருக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம சொன்னோம் எஸ். அப்போ இதில் நீங்களே பாருங்களேன், தெளிவாகவே வேலை ஆட்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ வேலை ஆட்கள்னும் போது இவங்கள மேலே தான் வச்சுக்கணும், கரெக்டாக ரைட்டு. அதுக்கப்புறம் என்னது, நாட்கள், நாட்கள் டைம் இருந்தாவே கண்ணை முடியின் மேலே வைங்கன்னு சொன்னால் நாட்கள் இருக்குது, இதை வச்சுக்கிட்டேன். சரிங்களா, மேலேயே போட்டுட்டேன். ஸோ 7 = அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 42 வேலையாட்கள் எவ்வளோ நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க x வெச்சிட்டே ஓகேவா, டன். இப்போ x ஓட வேல்யூ, அதான் அந்த நாட்களை கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற எண் ஈக்குவல் டு அண்ணாண்ட பக்கம் வந்தா வகுத்தலா மாறிடும். இதான ரூல், பேசிக். இங்க பக்கம் பெருக்கல்ல இருந்தா அது ஈக்குவல் டு அண்ணாண்ட பக்கம் வந்தா வகுத்தலா மாறிடும். அப்ப 42 அப்படின்னு வெச்சுக்கலாம். அதனால் ஒன்று ஈஸி தான், 5 7 35 6 7 42 அப்போ இதை 1 7 6 7 ரைட்டு. அது இப்போவும் அடிக்கலாம்பா, இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் கேன்சல், இருக்குது 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ 10 நாட்கள் அவ்வளோதான் விடை. பாருங்கள் உண்மையாகவே இதை நான் எழுத்து கூட்டு படிக்கிறதுக்கே ஏகப்பட்ட நேரம் ஆகிப்போச்சு, ஆனால் போகிறதுக்கு அது வேலையே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். அப்பப்பா சூப்பர்ப்பா, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இன்னும் சிம்பிளாக இருக்கும். 14/1/2020 மற்றும் 17/8/2018 கேட்கப்பட்ட ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிப்பாங்க, பரவாயில்லையே. அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு யூகிச்சிடணும். இதில் வேலையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும், மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. வேலையிலனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதிலே பாருங்கள், 7 ஆட்கள்னு சொல்கிறாங்க, எண்ணிக்கையை அவங்க அப்படியே மேலே வச்சுக்கலாம்.
நாட்கள்ன்றாங்க, அப்போ டேட் இருக்குது, அப்போ இது அப்படியே மேலே வச்சுக்கலாம் ஓகேவா. 82 ஈக்குவல் டு 13 ஆட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இங்கே வந்துடும் 13 ஈக்குவல் டு கனடா பக்கம் வந்தால் இங்கே 13 வந்துடும். மனசுலே போடுங்க சாமி, இதெல்லாம் கீழே கொண்டு வராதிங்க சரிங்களா, மனசுலே போடலாம். ஓர் 13 13 13 13 26 26 26 52 அப்போ 4 முறை பாடுறா, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம், 7 4 28 ஆன்சர் 28 பாருங்க, உண்மையாகவே செம்ம ஈஸியான சம்முங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து எல்லா சம்மையும் போகிறதுக்கு காரணமே. இப்போ நீங்களே பாருங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குதே அப்படின்னு நீங்களே தோணும், கண்டிப்பாக கரெக்ட் தானே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், அடடா ரொம்ப ஈஸியாக இருக்கு சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிப்பார்கள், ஏனில் 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு 24/3/2019 TNPSC கேட்டிருக்காங்க. 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஆட்கள் தெளிவாகவே இருக்குது, அங்கே மேலே வச்சுக்கலாம். அடுத்தது நாட்கள் இருக்குது, அப்போ அதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதையும் மேலே வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே. அதுக்கடுத்ததான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஈக்குவல் டு போட்டு 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பத்துங்களாம் கொண்டு வராதிங்க, இங்கிருந்தே அடிங்க ஓகேங்களா. எதுக்கு சும்மாண்ணா இப்படி அடிக்கலாம் இல்லை, இது பாருங்கள் இந்த 0 0 கேன்சல். அப்போ இருக்குது 6 5 30, ஸோ 30 நாள் ஆன்சர், அவ்வளோதான். பாருங்கள் ஒரே லைன், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிப்போச்சுன்னா மனசுலேயே அடிச்சுட்டுலாம் சரிங்களா, தெளிவாக புரியுதா. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது குவெஸ்சனுங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே வேலையை 24 பேர் டேஷ் நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து 27/1/2019 கேட்டிருக்காங்க, ரொம்ப எளிமையாக TNPSC கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 8 பேர்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஆட்களை குறிக்குது. 8 பேர் ஒரு நாளைக்கு 8 பேர் ஒரு வேலையை 24 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா. ஈக்குவல் டு 24 பேர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. ஓகே இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற இந்த 24 ஈக்குவல் டுக்கு என்ன, ஏன்னா எக்ஸோட வேலை இவனு இல்லையா, ஈக்குவல் டு கண்ணன் பார்க்க போனால் வகுத்துலாம் மாறிடும். அப்போ இங்கே 24 வரும், இந்த 24 இந்த 24 கேன்சல். அப்போ இருக்கிறது 8 மட்டும்தான் ஆன்சர், 8 அவ்வளோதான். எடடடா என்னப்பா அது, கொச்சினும் ஈஸியாகுது, ஆன்சர் போகிறதும் ஈஸியாகுது, அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிறதும் ரொம்ப ஈஸி தானா, இது தெரியாமல் இத்தனை நாளாக TNPSC கஷ்டம் TNPSC கஷ்டம் எக்ஸாம்னு சொல்லிங்க தானே, என்னடா இது எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க கரெக்டாக. 5வது கொஸ்டின், 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்களில் மேய்கின்றன, அடடா என்னடா இது, 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்ளும், எங்கிருந்து தான் இந்த மாதிரி கொச்செல்லாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாளில் மேயுது அப்படின்றாங்க. அப்போ இதிலே பாருங்கள், பசுக்கள்னு எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க, அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஆட்கள் தானே அது சரிட்டா. அதேமாதிரி 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம், 12 அப்படியே வச்சுக்கலாம், 10 4ன்றாங்க, அந்த டேட் நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூட மேலேயே வச்சுக்கலாம். 20 பசுக்கள் எத்தனை நாளில் மேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நான் இங்கே எத்தனையே வரல, இந்த 0 0 கேன்சல், இது 1 இது 6, ஸோ 6 அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப சிம்பிள், நீங்கள் கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா, மனசுலே போடுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, 6வது கொஷின்ங்க, 4 தட்டாச்சியர்கள் ஒரு வேலை, ஒரு தட்டாச்சியர்கள் தான் என்ன TNPSC கூட கேட்குறாங்க, டைப்பிஸ்டாக இருக்குமோ, ஆமாம் ஆமாம் ஆ சரி ஓகே, 4 தட்டாச்சியர்கள் ஒரு வேலையை, அப்படி இல்லைங்க அவங்க அதாவது ஆச்சரியாக இருக்குமோ, ஐயோ ஒன்றும் புரியலையே, யாரோ ஒருத்தருங்க யாரோ ஒருத்தர் இன்னும் ஒன்று வேலை செய்கிறாங்க, விடுங்க வாங்க வாங்க ஆ சரி கவனிங்க, 4 தட்டாச்சியர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஓகே, மேலும் 2 தட்டாச்சியர்கள் கூடுதலாக சேர்த்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. என்ன இப்போ சொல்ல வராங்க, கொஸ்டின் கேர்ஃபுல்லாக கவனிங்க, அதாவது 4 பேர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்களாம்,
இப்போ இன்னவோ ஒரு கான்ட்ராக்ட் வந்துக்குது, அவசரமாக செய்கிறோம், வேலை வந்து முடிய முடியுமான்னு தெரில. அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணிட்டாரு, மேலும் ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்துடுறாரு, எப்பா சேர்ந்து செஞ்சு முடிச்சு கொடுங்க பாட்டா ஹிம்மாவது அப்படின்றாரு. ஆல்ரெடி நாலு பேர் இருக்காங்கோ, அதில் ரெண்டு பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வேலையை முடிக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரை சேர்த்தீங்கன்னா, நாலா கூட ரெண்டு சேர்த்தா ஆறு நாவுமா, நீங்கள் ரெண்டு போட்டக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க, மேலும் இரண்டு தட்டாட்சியர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ரெண்டு தட்டாட்சியர்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொன்னால் ரெண்டே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கொஸ்டின் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா மேலே ரெண்டு பேரை சேர்த்துக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் இன்னொரு ரெண்டு பேர் ஆட் ஆனால் ஆறு பேர் ஆகிடும், எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, புரிஞ்சிருச்சா? இப்போது இந்த பெருக்கல் இருக்கிறது கீழே ஈக்குவல் டு கனண்ட பக்கம் வந்தால் வகுத்தில் மாறிடும். அப்போ இப்படியே அடிச்சிக்கலாம், ஒரு ஆறு ஆறு ஈர ஆறு பன்னெண்டு, ஒரு நாலு நாலு ஈர்னாங்க எட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு வச்சு போட்டிங்க கோவிந்தா தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது ஏன்னா உங்களுக்கு மெத்தேடு புரியுதுங்க, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல. அதுக்கு தான் நான் இத்தனை செம் ப்ராக்டிக்ஸு பண்ணுவாங்க மற்றவங்களாம், ஒரு ரெண்டு செம் சொல்லி கொடுத்துட்டு போட்டுக்கு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் வேறு வீட்டிலே இருக்கிறீங்க, அதாவது கோச்சிங் சென்டர்லாம் போவோம் வீட்டிலே படிக்கிறவங்க, ஸோ உங்களுக்கெல்லாம் நானே போட்டுடுறேன். நீங்கள் எக்ஸாமில் போய் நீங்கள் அந்த கணக்கு போட்டால் மட்டும் போதும். ஆமாம் ஜாமி, சரிங்களா? எக்ஸாமில் கூட என்ன விட்டாங்கன்னா நான் போடலாம், பட் விட மாட்டாங்களே. சரி ஓகே, விடுங்க, ஏழாவது கணக்கு பார்ப்போம். இப்போ இது கொஞ்சம் வேலை இருக்கும், அதாவது வேலை இதில் ஆடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒன்பது சிலந்தைகள் ஒன்பது வலையை ஒன்பது நாட்களில் பின்னுகின்றது எனில் ஒரு சிலந்தை ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்பது சிலந்தை, சிலந்தைன்றது மிருகம், மனுஷன், ஸோ அது ஒரு அதாவது பொருள் கிடையாது, அது ஒரு உயிர் உள்ள பொருள் கொடுக்குது, அதனால் அதை அப்படியே மேலே வச்சுக்கலாமா. ஒன்பது சிலந்தை ஒன்பது வலை, வலைன்னா இப்போ நீங்கள் இப்படி கூட வச்சிங்களேன், ஒன்பது பேர் ஒரு ஒன்பது வேலையை செய்கின்றனன்னு வச்சிங்கள், ஒம்பது செங்கலை கட்டுகின்றனன்னு வச்சிங்களேன், அப்போ அதுக்கு பேர் என்னவாகும், வேலை தானே. ஏன்னா வலை பின்னுதுன்னா அது வேலை தானே செய்யுது. அப்போ அதை என்ன வச்சுக்கணும், கீழே வச்சுக்கலாம் ஒன்பது அப்படின்னு. கூடவே என்ன சொல்கிறாங்க, ஒன்பது நாட்களில் முடியுதுன்றாங்க. வேலைன்னு ஒன்று வந்துட்டாவே வெள்ளை, ஐயோ படம் பேர் இல்லைங்க, வேலைன்னு வந்துட்டாவே அங்கே மேலே தான் வைக்கணும். அப்போ இங்கே இடத்துல ஒன்பது வச்சுக்கலாம். தெளிவாக புரியுதா? எஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலந்தை ஒரு சிலந்தை ஒரு வலையை, வலை என்ன போது கீழே வச்சுக்கலாம், ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தெளிவாக புரியுதா? அவங்க சொன்னதை நான் நேற்று கிளாஸ் முந்தநேற்று கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், அவங்க சொன்னதை நீங்கள் தெளிவாக போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும், புரியுதா? அப்போ இதில் என்ன பண்ணலாம், இப்போயே பாருங்களா, போர்ட் மாஸ் விதி பிரகாரம் இங்கே அடிச்சுட்டு தான் இது பண்ணணும். ஒம்பதுக்கு ஒம்பது கேன்சல் ஆகிப்படுது, ஒன்றுக்கு ஒன்றுக்கு கேன்சல் ஆகிப்படுது. அப்போ இருக்கிறது எக்ஸிங் இந்த பக்கம் இருக்குது, இங்கே பக்கம் ஒம்பது இருக்குது, அப்போ ஆன்சர் ஒன்பது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அழகாக தெளிவாக போடணுங்க. அதுதான் முதல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், வேலையை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சிங்க. வேலையை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வராது, சரிங்களா? ஏன்னா வேலையை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேவா, தெளிவாக புரியுதா? அடுத்த கணக்கு போகலாம். அடுத்த கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே. அடுத்தது எட்டாவது க்வெஸ்சன், ஓகேங்களா? எஸ். பன்னிரெண்டு ஆட்கள் ஆறு நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க நல்லா தெளிவாக பார்த்துங்க. இதில் ஆட்கள் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க, 12 ஆள் 12 நாள், அப்போது சாரி இப்போ 6 நாள், ஓகேவா? 6 நாள் இருங்க, இது கை மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, 6 நாளில் 96 மீட்டர் நீளம் சுவர், சுவர் கட்டுறாங்கன்னா அது வேலையை புரியுது, சரிங்களா? ஸோ வேலைன்னும் போது கேர்ஃபுல்லாக அது என்ன பண்ணிக்கணும், வகுத்துக்கணும், கீழே போடணும், சரிங்களா? வேலைன்னாவே கீழே. ஸோ 96 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல்ட்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா, 15 ஆட்கள் 3 நாளில் எத்தனை வேலை செய்வாங்க. இதுதாங்க நம்ம நேற்று கிளாஸ்லேருந்தே சொல்லிட்டு வரோம், நேற்று இல்லை முன்னேற்று கிளாஸ்லேருந்தே சொல்லிட்டு வரோம். இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கம்ஃபியூ
டியூஷன்லாம் வேணா, அவங்க சொல்கிறத நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும், ஒரு இதுவும் இல்லாது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்குன்னு சொல்லிட்டோம், என்ன சொன்னோம் இது, அதாவது இருங்க கலர் மாற்றிக்கிறேன், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வகுத்துக்கணும், இவங்கள பெருக்கணும், அதே தான் இதே மெத்தேடு தான். இது டிஎன்பிசியில் 17/2/2020 கேட்ட கொஸ்டின்ங்க, ஒரிஜினல் கொஸ்டின். இப்போ நான் அப்படியே தெளிவாக போட்டுறேன், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 12/6 பெருகாதீங்க, ஏன்னா நம்ம அடிச்சிடுவோம், எப்பவுமே பெருகாதீங்க, இந்த மாதிரி கணக்கெல்லாம் பெருகாதீங்க, அங்கங்கே அங்கங்கே இருக்கட்டும், எதுவுமே இது பண்ண வேணாம், ஏன்னா அடிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். சரி இப்போ பாருங்களேன், நான் எழுதிட்டுமா, 15/3 எழுதிக்கலாமா, 15/3/96 இப்போ பாருங்கள் தெளிவாக எழுதிட்டா, இங்கே 96 இங்கே 15/3, இது ரெண்டுத்தையும் பிரிக்கணும், சரிங்களா? இவங்களை எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 12/6 அதை வகுத்துக்கணும், சரிங்களா? 12/6 வகுத்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ஈஸியாக ஆச்சு, குத்தரலாம். 1/3, 2/3, 3/3, 6/3, 9 இருங்க கலருங்க தெளிய, 3/3, 9 அடே அதே கலர் குத்தா எப்படிப்பா, ஏ பிளாக் குத்தரலாம், 3/3, 9 2/3, 6 32, சரிங்களா? அடுத்தது இதே அடிக்கலாம்பா, 1/2/2 இதில் 32 பாதி, 16/16 15/16 எஸ் 16 அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? டன், இதை முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சிம்பிளாக போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுருங்க, 1/3, 3/12 அப்படின்னு வந்துடுது. மறுபடியும் இந்த 4 அடிக்கலாமா, இதில் பாதி 2 அடிங்கப்பா, என்னப்பா ரொம்ப நேரம் போகிறீங்களா, 8 வந்துடும். மறுபடியும் அதை அடிக்கிறேன், இதில் பாதி 1, இந்த 8 பாதி 4 வந்துடும். மீதி என்னப்பா இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குதுங்க, இங்கே ஒரு 4 இருக்குது, வேறு எதுவும் இல்லைப்பா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கணக்கு பெருக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன சின்ன நம்பராக வச்சு பெருக்கிறேன், உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சால் வேக வேகமாக போட்டுருங்க, சரிங்களா? ஸோ சிம்பிளான நம்பரில் போடணுன்றதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். அப்போ 15 4 பெருகணும், 15 4 பெருகினா 15 30 30 60 60 ஆன்சருங்க, பார்க்கலாமா? 60 பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருக்குது, 60 மீட்டர், கரெக்டாக புரியுதுங்களா? ரைட், அடுத்தது 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 தொழிலாளர்களுக்கு 6 நாட்களுக்கான கூலி ₹7200, எனில் 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கு கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சணும், சம்ம என்னது சம ஈஜி, 17/2/2019 கேட்டிருக்காங்க. இதில் 15 தொழிலாளர்கள் மனுஷங்களை குறிக்குது, அதனால் அப்படியே இங்கே 15 தொழிலாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள், 6 நாள் 4னாவே மேலே வச்சுக்கணும், எம்புட்டு சம்பளம் வாங்குறாங்கன்னா 7200, என்னப்பா இம்மா கம்மியாக கொடுக்குறீங்க, பாவம் புள்ள குட்டிங்களாக இருக்கும், இம்மா கம்மியாக கொடுத்து 6 பேருக்கு 15 நாளைக்கு, சரி கொடுக்கட்டும், இந்த கொரோனா சிகிச்சையில் ஏதோ ஒன்று கொடுத்தா போதும், ஆ சரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 23 தொழிலாளர்கள் 5 நாளில், சரிங்களா, 5 நாளில் எம்புட்டு சம்பாதிப்பாங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? முடிச்சுட்டேன். இப்போ இதை தெளிவாக புரிஞ்சிருச்சா, இந்த எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பய புள்ளிங்களை வகுத்துங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பய பசங்களை பெருக்குங்க, அவ்வளோதான். எப்பவுமே இந்த இதுலாம் என்னாதீங்க, அப்படியே 15/6 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா எடுத்து செஞ்சேன்னா ஈஸியாக அடிபட்டுரும், சரிங்களா? சரி இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா, ஏன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 23/5, சரிங்களா? அங்கே பாருங்கள், 23/5/7200, சரிங்களா? 7200 ஹோல் டிவைடட் பை, இதில் என்ன எடுத்துலாம் அப்படின்னு பார்த்தா, 15/6 தள்ள தெளிவாக புரியுதுங்களா, மாற்றி போட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ பெரிய கணக்கெலாம் கிடையாது, பட் உங்களுக்கு அந்த புரிதலுக்காக நான் எடுத்து போட்டேன், சரிங்களா? அடிக்க முடிஞ்சு அங்கங்கே கடை கடை கடைன்னு அடிச்சிக்கலாம், சரி அடிச்சிடலாம். 1/5, 3/5, 5ங்க, சரிங்களா? அடுத்தது வந்து 72/3 வருமா, கண்டிப்பாக வரும், 72/3 வராமல் இருக்குமா, 24/3, 20/60, 20/3, 60 அதுக்கப்புறம் மீது ஒரு 12/4, 12/24, சரிங்களா? அப்போது இங்கே அடிச்சிட்றேன், 1/3, 24/3, 72 24/2/2400 இங்கே 23 இருக்கட்டும், இது ஒரு இந்த நம்பர் ப்ரைம் நம்பர். அடுத்தது கீழே 6 மட்டும்தான் இருக்குது, இதில் பாதி 3ங்க, 24 பாதி 1200 வரும், கரெக்டாக? ரைட்டு, அடுத்தது இதே அடிச்சிடுறேன், நான் மறுபடி சொல்கிறேன்,
கணக்கே வராதவங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஒரு மூணு மூணு, நான் மூணு பன்னெண்டு, நானூறுங்க சரிங்களா. இப்போ நான் தனியாக தனியாக எழுதிடுறேன் ஒரு ஸ்டெப்பு, 23 இருக்கு ஒரு 400ங்க, அவ்வளோதான் சரியா போச்சு. இதான் மீது எல்லாமே அடிபட்டுருச்சு சரிங்களா. இங்கே இடம் இல்லாததால நான் கீழே போட்டேன், தெளிவாகுதா? ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 23 நாலு பெருங்க, அவ்வளோதான். நாலு பெருக்கலன்னா 23 கூட்டுங்க. 23 46, 46 72, சாரி 46 நாலு 8 92, சாரி 92 ஒளரு 92, சரி 20 கரெக்டா கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. 9600 ரூபா அவ்வளோதான் எங்க, ரொம்ப ஈஸி, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வெறுக்கு தெரிஞ்சால் பெருக்குங்க, நான் அழிச்சிடுறேன், கரெக்டாக வருதான்னு பார்த்துறேன், பர்ஃபெக்டாக வருது ஓகேங்களா, தெளிவாக புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் டிஎன்பிசி குவஷின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2019 கேட்டிருக்காங்க என்எஸ்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் 168 மேலாடைகளை 14 நாட்களில் நெய்கின்றனர். சரி, ட்ரெஸ் தைக்கிறாங்களாம், ஓ நெய்க்கிறாங்களா, உருவாகிறாங்க, ஆமாம் ஓகே உருவாகிறாங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க விடுங்க. எனில் 8 பேர் 5 நாட்களில் எத்தனை மேலாடைகளை நெய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3/2/2019 கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், 3 பேர் அவங்க வந்து ஆட்களை குறிக்குது, 14 நாள் அது டேட்டை குறிக்குது, அது மேலே தான் வச்சுக்கணும். இந்த 168 மேலாடைகள் ட்ரெஸ் வந்து உருவாகிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது என்னது, தொழில் தான் குறிக்குது, கரெக்டாக வேலை தான் குறிக்குது. அப்போ வேலையை குறித்தா அதை கீழே போடணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 3×14/168 எழுதலாமா? பர்ஃபெக்டாக புரியுதுங்களா நான் போகிறத, 168 ஓகேங்களா, ரைட் ஆ புரியுதா? ஈக்குவல் டு 8 பேர் ஓகே, 5 நாளில் எவ்வளோ மேலாடைகள் நெய்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் பாருங்க, தெளிவாக நான் போட்டேன், அவ்வளோதான். இது பாருங்க, இது ரெண்டுத்தையும், அதாவது எக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பசங்களை வகுத்துக்கணும், இவங்க ரெண்டு பேரை பெருக்கிக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. ரொம்ப சிம்பிள், ஏன்னா உங்களுக்கு குழப்பமில்லாமல் நம்ம டிராவல் பண்ணால் ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம். அப்போ 8×5 சரிங்களா, இங்கே எழுதுறேன், 8×5×168 ஓல் டிவைடட் பை அங்கே என்ன இருக்குது, 8×1 3×14 செக் பண்ணிக்கிறேன், இருங்க இருங்க 14 ஒழுங்காக வரல, ஓகே அவ்வளோதான், நான் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறேங்க. எஸ் 3×14 ரைட் அவ்வளோதான் இதை சுருங்கினா ஆன்சருங்க, அவ்வளோதானுங்க சரிங்களா. ரொம்ப ஈஸி, பார்த்துடலாம். இதில் 14, இதில் 7 சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேற எங்கே அடிக்கலாம், ஈஸியாக சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, 1/7, 7/14 இருங்க கலர் மாற்றிக்கிறேன், 7/14 மீதி 2 பக்கத்தில் போட்டுச்சுன்னா 4/7, 28 ஸோ 24 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 7 அடிச்சிட்டேன். இப்போ இருக்குது 3 இருக்குது, 1/3 நாம் சாரி உளரக்கூடாது உளரக்கூடாது, 1/3 மூணுனா 8×3 8 அவ்வளோதான் எங்க முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. அடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, 8 போட்டுக்கிட்டேன், வேற எங்கன்னா அடிக்கணுமா, கீழே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மேலே என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 8 இருக்குது, இது அப்படியே எழுதுறேன், 4×5×8 சரிங்களா. ஸோ சிம்பிளாக போட்டுருங்க, அவ்வளோதான். இதை பெருக்கலாமா, பெருக்கும் போது ஈஸியாக பெருங்க, 4×8 எங்க 8×16 32 சரிங்களா, 32 கூட இந்த 5 பெருக்குறீங்க, 32 கூட இந்த 5 பெருக்குன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பாருங்க, இன்னைக்கும் 5 வந்துருச்சு. ஸோ நம்ம தொடர்ந்து 11-12 கிளாஸ் வரும், எல்லா கிளாஸ்லையுமே 5 ஒரு நம்பர் வந்து நிற்குது. 5 பெருக்குனா என்ன ஆகும், என்ன நம்பர் பெருக்கிறீங்களோ அதை பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கணும், 32 பாதி 16, 16 ஒரு 0 சேர்த்தா 160, ஆன்சர் 160 பர்ஃபெக்டாக வருது, ஆன்சர் பார்த்துக்கலாங்களா, அதை பாருங்க 160 பர்ஃபெக்டாக வருதுங்க, புரியுதுங்களா, அவ்வளோதான் கிளாஸ். ஸோ நான் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரும் புது புக்லேயும் இருக்கிற சம்ஸ் எல்லாமே போட்டேன், இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த உங்களுக்கு ஓ மார்க் சம் பாருப்பா, ஓ மார்க்லாம் கொடுக்குறீங்க, பெரியலாட்டிக்கிறீங்க. 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் செய்த ஒரு வாரத்திற்குள் ₹8400 சம்பளமாக பெறுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சாமி ஒரு வாரம்லாம் சொல்லியிருக்காங்களே, ஏன்னா
ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கேயும் ஒரு வாரம், இங்கேயும் ஒரு வாரம் சொல்லும் போது அது சேம். அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆறு பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 8400 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஓகேவா? அதே வேலையை 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் சிம்பிளான க்வெஸ்சனு. கட கட கடன் நீங்கள் போட்டு ஆன்சரை சொல்லுங்க. 8400, 9450, 16200, 16800 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 23/12/2018 டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். செம்ம ஈஸியான கொஷின், புரியலன்னா கேளுங்க, பார்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. முக்கியமாக நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க, சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். வெளிகளே தலைகளே காமிச்சிடாதீங்க. அப்படின்னு தலையை காமிச்சிங்கன்னா சுத்தபத்தமாக கைகால் சுத்தபத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது இந்த சானிடைசர், அடுத்த சானிடைசர்னு சொல்கிறாங்கோ, முகக்கவசம்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. கண்ணாடி போட்டுக்கணுமா, முகக்கவசம் போட்டுக்கணுமா, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா, 10 அடி தூரத்தில் இருந்தால் ஹாய்டான்னு சொல்லணுமா, நீ பாய்டான்னு சொல்லிட்டு வரணுமா, ஐயோ சாமி இவ்வளோ பிரச்சனை எதுக்கு வெளியே போய், வீட்டுக்குள்ளே இருங்களேன், அவ்வளோதான். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.